நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு தடவை அவார்டு வாங்கி நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா சொல்லுவேன் தமிழ்நாட்டுல போய் நடி, நடிச்சுட்டு ஒரு அவார்டு வாங்கிடுவான், அதுதான் அவனுக்கு அவார்டு. ராஜசேகர் சார் தான் என்னுடைய அப்பான்ற மாதிரியும், நான் உண்மையிலேயே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்கு டக்குன்னு படங்கள் கிடைச்சிச்சு சான்ஸ், டக்கு டக்குன்னு ஓடிச்சு. பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் தான் நிற்கிது. கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை அதோட ஒரு சிம்பிளாக தான் இந்த அவார்டை நான் பார்க்குறேன். ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கோடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். 10வது படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார் எனக்கு பேச வரும்ன்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு இந்த அவார்டை, இஸ் த ஒன் ஹூ மேட் மீ எவர். Sunfeast Farm Lights Vijay Television Awards powered by Carbon Mobiles. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னா அதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஹூ ஆர் அப்பிலர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஆர் டைட்டில் ஸ்பான்சர் Sunfeast Farm Lights powered by Carbon Mobiles, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராம்ராஜ் காட்டன்ஸ், ஏர்டெல், பிரஸ்டீஜ், விவெல், ரூபி பில்டர்ஸ், ஜிஎஸ்கே ஹாலிக்ஸ், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை, வசந்தம் ப்ரமோட்டர்ஸ், சென்னை சில்க்ஸ், டிஹெச்எஃப்எல், தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்டிஆர் பியூர் கோகோனட் ஆயில், சிந்தால், ஹயத். மகா, இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்லி ஆரம்பிக்க போறீங்க? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் தந்தூரி எல்லாம் வெந்துனுக்கும்ல, அது மாதிரி வெறும் போன் பீஸ் மட்டும் வெந்துனுக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றோம், நம்மளை நம்மளே செலிப்ரேட் பண்ணிருக்கோம், அதுக்காக மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ அடுத்ததாக ஒரு அழகான கேட்டகரி, இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயந்தான், அதாவது வந்து ஃபைண்டிங்ஸ், புது புது டேலண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்காக எடுத்து வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து சேர்த்து விடுறது. ஸோ அடுத்ததான ஒரு கேட்டகரி Sunfeast Farm Light விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ் வழங்கக்கூடிய ஃபேவரட் ஃபைன், த நாமினீஸா. Favorite find, the nominees are ஆர் விஷ்ணு வர்தன். ஆமாண்ண, இதுல ஒரு என்ட்ரி போட்டு ரிசெப்ஷன்ல போய் பாரு. ஓ ஓகே. என்னங்கண்ணா இது எதுக்கு? அண்ணா எல்லாம் ஒரு சந்தோஷத்துல தான். வேணாங்க, கேமரா இருக்கு. ஓ விஷ்ணு, அப்போ இப்படி புடிங்கண்ணா. உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல விஷ்ணு. இல்ல லட்சுமி, பேசாத. மதுமிலா கூடவே இருந்துட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இல்ல லட்சுமி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சான்ஸ் கிடைச்சா போதும், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. மேக்னா ஒரு சோமேரி குடும்பத்தை சேர்ந்த அப்பா மகன் விக்னேஷ் கார்த்தி. புரியல, சுப்பிரமணியா பேரு சொல்றது ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு சுருக்கி சூன்னு. விருதுனை வழங்க ஒரு மல்டி ஃபெசெட்டட் பர்சனாலிட்டியை தான் நம்ம வந்து மேடை கூப்பிட போகிறோம். கேன் வி ஹேவ் ஜான் விஜய் ஆன் ஸ்டேஜ்? பல கதாபாத்திரங்களில் நம்மளை வந்து கோவப்பட வச்சிருக்காரு, சிரிக்க வச்சிருக்காரு. இப்போ வின்னருடைய பேரை சொல்ல போகிறாரு. The favorite find award goes to
மதுமிலா. Congratulations, Madhumila. Doll madri irukinga iniki. Would you like to say a few words? Thank you, Vijay TV family. Thank you, Amma. And thank you, viewers. Thank you so much. Na urpadiya oru karyam pantamma. Okay, adutha oru special ana award. This is a special contribution to the channel. Vijay TV vandha nariya per பார்க்குற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து சாதாரணமாக வருவாங்க, ஆனால் பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தானா, இல்லாட்டி பல மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தானா, அவங்க வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேறு செலிப்ரிட்டி லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க ஹோன் பண்ணிவிட்டு வெளி உலகத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுவாங்க, அவ்வளோ திறமை உள்ளவங்களாக ஆகிடுவாங்க. ஸோ அதற்கான ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், எஸ்பெஷலி சூப்பர் சிங்கரில் சொல்லணும்னா, தெர் இஸ் ஒன் மேன், அவர் தான் சூப்பர் சிங்கரோடைய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே ஸ்பெஷலாக சொல்லுவோம். சாதாரணமாக வர ஜூனியர்ஸுக்கும் சரி சீனியர்ஸுக்கும் சரி ஹார்ட் ஒர்க் போட்டு நாலு நாளும் ட்ரெயின் பண்ணி, நிறைய நிறைய ட்ரெயின் பண்ணி, எவ்ரி வீக் ஒர்க் பண்ணி ஒரு ஜட்ஜ் உடைய பொசிஷனில் இல்லைன்னா கூட அவங்க மேலே ஸ்பெஷலான கேர் எடுத்துக்கிட்டு, ஹீஸ் டர்ன்ட் அவுட் செலிபிரிட்டிஸ் டுடே, ஹீஸ் டர்ன்ட் அவுட் பிளேபேக் சிங்கர்ஸ் டுடே. அண்ட் அதுக்காக வீட் லைக் டு தேங்க் ஹிம், வீட் லைக் டு அவார்ட் ஹிம். Ladies and gentlemen, special contribution to the channel award, can I welcome on stage India's leading voice expert, the one and only Anand Vaidyanathan avargal. Anand ji ku inda virudhai valanga super singer kudumbathai saarndha nammudaiya naduvargal anaivarum meedaiku alaikkindrom. Manoj ji, Shrini ji, Unni ji and Chitrama, can we please have you on stage along with TL Maharajan sir. Contribution to the channel for transforming lives, for transforming individuals, for India's leading voice expert Anand Vaidyanathan avargal. இப்போது அனந்த் சார்ட்ட கமெண்ட்ஸ் கேட்போம் சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பற்றி என்ன நினைக்கிறேன், இல்லை ஹெட் வாய்ஸ் பற்றி பேச மாட்டேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ் லெஜெண்ட்ஸ் இவங்க கையால் இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்கிறது, ஃபஸ்ட்டு எனக்கு அது ரொம்ப பெருமை. ஸ்ரீனிவாஸ் இவர் தான் இந்த சேனலுக்கு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டார், அது ஒரு ஆரம்பம். அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பித்தது. ரொம்ப வருஷம் குரல் இருட்டில், என்னுடைய இருட்டில் இருந்தது, பல வருஷம் இருட்டில் இருந்து என்னுடைய குருநாதர்கள் எனக்கு வழிகாட்டின அந்த லைட்டை கொஞ்சம் நான் குழந்தைகளுக்கு காமிச்சு கொடுக்குற வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு தேங்க்ஸ். வாட் எவர் ஐம் ஏபிள் டு டூ இஸ் தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அனந்த். இன்னும் நீங்கள் வந்து நிறைய நிறைய திறமைகளை வந்து வெளி உலகத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சியை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். மே யூ கண்டினியூ டூயிங் தி கிரேட் ஒர்க் தட் யூ டூ. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
சன்ஃபீஸ் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர் பை கார்பன் மொபைல்ஸில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம இங்கே வந்து லோக்கலில் இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அடிக்கடி ஃபாரின் லண்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட எங்கெங்கே போயிட்டு வருவேன் அது மாதிரி வந்து ஃபாரின்லாம் போவோம். ஆனால் நம்ம விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் சில பேரை வந்து கண்டுபிடிச்சின்னு வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உலகத்துக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் ஃபைண்ட் அந்த ஒரு கேட்டகரியில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்கு தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபேவரட் இன்டர்நேஷனல் ஃபைண்ட் இதற்கான நாமினேஷன். ஃபேவரட் இன்டர்நேஷனல் ஃபைண்ட் the nominees are இதுல யோசிக்க எதுவும் இல்ல. கஷ்டமான வேலை இஷ்டமான வேலை என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஒண்ணுதான். அது ஒரு சக்சஸ்ஃபுல் அப்பாவா இருக்கிறது தான். மதி அழகு இருக்கிற திருப்தி சந்தோஷம் பெருமை நான் பண்ற வேற எந்த விஷயத்திலையும் இல்ல. பிரேம் கோபா அற்புதமான அட்டகாசமான ஒரு வாரத்தில் இருக்கும் சிங்கப்பூர் விஷ்ணு. உங்க முன்னாலே சொல்றோம் இட்ஸ் எ ட்ரிபியூட் டு யூ தி லிவிங் லெஜெண்ட். உங்க முன்னால உங்க பாடல்களையே பாட போறோம். பிரகதி ரவீன் சைவி ஒரு துளி பார்வையில் and the winner is so winner அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. விஜய் குடும்பத்துல இருந்து நீங்க வந்து யாராவது ஒருத்தரை உங்களுடைய படத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோலுக்கு பிக் பண்ணணும்னா யாரு சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க சொல்லாமே சார். இல்லை நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த கலக்க போகுது யாரில் பண்ண எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஓகே விஜய் டிவி வந்து தேர் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஸ்பாட்டிங் டேலண்ட்ஸ். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து விஜய் டிவி தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க பிக் பண்ணுற எந்த டேலண்ட்டுமே வந்து ஃபெயில் ஆகிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தே க்ரூம் தெம் இனிஷியலாக எடுத்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸாக வெளியே வர்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. இட்ஸ் குட். ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் ஃபைண்ட் எஸ் பிரகதி. Congratulations, Pragati. Would you like to say a few words? Thank you so much. First off, Vijay TV ki indi award enakku kudutathukku first thanks solano. International contestant ah illa international ah vandu Vijay TV la perform pandrathu vandu oru sadharana vishayam illa. So I would like to take this award on behalf of all of the nominees. Chinna vayasula vandu nariya Grammys, Oscars andha mari awards ella nariya paathirken, and it's always been a dream to be on the red carpet, to be on the stage and to get all dressed up in front of so many people. And on the dream you enakku Vijay TV nerveethi kuduthirukanga, and I'd like to thank all of you, all of the fans that voted for me. Thank you so much. This is truly an honor. Congratulations Pragati, you must be very proud. Congratulations and nandri sir. Thank you for joining us today. நல்ல பொண்ணு பிரகதி. எப்ப ஊர்ல இருந்து போயிட்டாலும் சாக்லேட்லாம் வேணும்ன்றோம். ஓகே சரி மாகாப்ஸ், நீங்க வந்து சப்போஸ் நடந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு, பட் நீங்க சப்போஸ் ஒரு டைரக்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் டிவில இருந்து அந்த ஃபேமிலில இருந்து நீங்க ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ண ஒரு ரோலுக்காக யார செலக்ட் பண்ணுவீங்க? செஃப் தாமோதரன் அவரை தான் ஃபர்ஸ்ட் நான் அந்த மெயின் ரோல. ஆமா, டெய்லி பிரியாணி, பிரான்ஸ், சிக்கன், மட்டன் எல்லாம் செஞ்சு தருவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கோடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். பத்தாவது படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார் எனக்கு பேச வரும்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு இந்த அவார்டு. He's the one who made me ever. Sunfeast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து அவுட் ஆனாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுவராஜ் சிங்னு ஒருத்தன் வருவாங்க. வந்து ஆறு பால் ஆறு சிக்ஸ், இன்னொரு பால் போட்டால் அதுலேயும் ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க. அப்படிப்பட்டு இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். அதாவது வந்து ஹீரோ எவ்வளோ நடிக்கிறாரோ அதோட எக்ஸ்ட்ராவே நடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து யாரோ நாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் தி நாமினீஸ் ஃபார் ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல். Favorite supporting actor may the nominees are ya nadagar gatta o nadagatha pathi valakama solla enna nadagam adandi naanum kekkuren enna panna pora rajashekhar for sarvanan meenakshi mayila pidikira naaya moonja paatha theriyada enakku da paarenga na paattu kamaidiya irken adanalad da confirmed ah kekkuren amma konjam porumaiya irra ella sariya irukku இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலனா நீ ஒரு வழங்காத ஆளியா, நான் செவிடு செவிடுங்கிறேன், நீ குருடு குருடுங்கிற, அதாவது எதையுமே பார்த்து பக்குவமா பண்ணணுங்கிறேன். தகப்பனாவும் நான் ஜெயிக்கல, பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றாத அப்பன் தோத்த வந்தானே, அவ அப்படி என்ன பெருசா கேட்டா? படிக்கணும் தானே, நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை? ரவிராஜ் ஃபார் புது கவிதை. இந்த விருதினை வழங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிரபலமான ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஜெயபிரகாஷ் சார் அவர்களை அன்புடன் மீடை கழிக்கிறோம். பாபா பாஸ்கர் சார், சன்ஃபீஸ்ட் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ்ல Favorite supporting actor male goes to Uday Bhanu Maheshwar. First of all, thank you so much for choosing me for this award. This is my first stage. In the virudhu vandu sathiyama enak kadichathu kedaadu, enoda character kadichathu Vishwanathan, adha vadivamichu avangal kadichathu, especially the people who formed this character and designed it. Ena na vandu adippu nadigan kedaadu, idhu theriyum. I'd like to thank Ramana first and then the director Brahma and my co-actors, my technicians Kamran Bala, சகா தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து இப்போ ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதே கிடையாது, ஆஃபீஸ் போகிறோம்னா போகிறோம். ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் திஸ். நன்றி சார். தேங்க்ஸ் விஜய் டிவி. தேங்க்யூ வெரி மச். ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் விருதினை வழங்க ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஆக்டராகவும் நமக்கு வந்து அவர் தெரியும், பட் ஒரு கலினரி எக்ஸ்பர்ட்டாக இப்போ விஜய் டிவியில் உட்காந்துட்டுருக்காரு. கேன் வி ஹேவ் ஆக்டர் சுரேஷ் ஆன் ஸ்டேஜ்? Favorite supporting actor female, the nominees are Favorite supporting actor female, the nominees are ஓலைய படிச்சிடலாமா? படிச்சிடலாமே. ஓலைய படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. சம்பந்திமா, நீங்க எதிர்பார்க்கறதை விட நாங்க சிறப்பாவே செய்வோம். குயிலி, நீங்க உங்க பொண்ணை சும்மா அனுப்ப சரவணன் மீனாட்சி.
சிறப்பா செய்யறன்னு சொன்னீங்களே, அந்த சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கும் நிம்மதியா போயிடும்ல. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த சொதப்பலுக்கு பின்னாடி நீ இருந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நான் எதுவும் பண்ணல. அது ஒண்ணு தப்பில்ல லக்ஷ்மி. சூசன், நிலத்தை உழுறது, விதைக்கிறது, பயிரை பாதுகாக்கிறது மட்டும் விவசாயம் இல்ல, களை புடுங்கிறது விவசாயம் தான். எக்ஸ்கியூஸ் மீ வெட்டையா. எஸ் மைனு. இதென்ன பென்ஸ் காரா? பத்து பேர் வந்தா பப்பரப்பான்னு கூட்டிட்டு போறதுக்கு அதான் நாங்க வந்துட்டோம்ல. நந்தினி ஃபார் சரவணன் மீனாட்சி. மீனாட்சி வரலனா தான் உனக்கு இந்த இடம். அப்ப வந்தா உட் போடுதேன். இந்த கதை மீனாவை கட்டினா மைனா ஃப்ரீன்ற மாதிரில இருக்கு. எதுக்காக ஏன் மகன் மேல வீணா பழி சுமத்திட்டு போறீங்க? கன்யா, இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. தெய்வம் தந்த வீடு. எதுக்காக இப்படி கத்தி கலாட்டா பண்ற? சும்மா இருங்க. என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் எங்க போய் நியாயம் கேட்பேன்? இந்த பழிய நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ஏதோ பேசணும் சொன்னீங்களே, என்னமா விஷயம்? சுதா சந்திரன் ஃபா தெய்வம் தந்த வீடு. விஷயம் இருந்ததா என்கிட்ட பேசுவியா? உன் கல்யாணத்துக்கு பின்னாடி என்கிட்ட பேசுறது கூட உனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சுல, அப்படித்தானே? And the winner is Sunfeast Farmlight Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite supporting actor female goes to Sudha Chandra. Beauty, grace, and amazing talent, and a fighter and a winner. Congratulations. I would just want to say first a very big thank you to Vijay TV. Thanks to my producer, Mr. Jayakumar. Best supporting male avar sonnara daily na office ku poren solli. தெய்வம் தந்த வீட்டில் நாங்கள் டெய்லி வீட்டுக்கு தான் போகிறோம். அதுதான் எங்கள் ஃபேமிலி, தெய்வம் தந்த வீடு ஃபேமிலி. மை டிரெக்டர், மை இம்மீடியட் ஃபேமிலி, ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், மை டிரெக்டர் அருள் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தி ஆடியன்ஸ் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் அஸ். பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னா, பட் ஒவ்வொரு தடவை அவார்டு வாங்கி நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா சொல்லுவேன், இதெல்லாம் ஓகேம்மா, தமிழ்நாட்டில் போய் நடி, நடிச்சுட்டு ஒரு அவார்டு வாங்கிடுவேன், அதுதான் உனக்கு அவார்டு. ஸோ டுடே ஐ ஆம் ஹோல்டிங் திஸ் அவார்டு இன் மை ஹேண்ட், பட் அம்மா இஸ் தேர். தேங்க்யூம்மா ஃபார் மேக்கிங் மீ த பர்சன் தட் ஐ ஆம் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மேம் ரிசீவிங் இட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ, யூ லுக்கிங் கார்ஜியஸ் திஸ் ஈவினிங். தேங்க்யூ சுரேஷ் சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா ரொம்ப ரொம்ப தங்கமான யோக்கியமான ஒரு பையன். நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா? தெரியல, நானே எப்படி என்ன புகழ்ந்துக்க முடியும்? போங்க எனக்கு. விஜய் டிவியில் நிகழ்ச்சி பண்ணவங்க எல்லாருமே ஒரு காலாட்டுக்கு அப்புறம் அவங்கள சேனலை பெருமைப்படுத்தியிருக்காங்க. லெட் சே சந்தானம், சிவகார்த்திகேயன் எல்லாம் வந்து இங்கே விஜய் டிவிலேருந்து வெளியே போய் சேனலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி சேனல் ஒரு சிலரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த விதத்தில் யார் அவங்க கூட போகிறோன்னா, அவங்க முதல் மரியாதைய படத்தில் அந்த கெட்டப்புக்காகவே அவங்க இன்னும் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கனவு கண்ணி ராதா மேம், நீங்கள் எங்கே இருந்தாலும் முடிஞ்சா அதே முதல் மரியாதை ராதாவா நீங்க எங்களுக்காக வரணும் ப்ளீஸ். முதல்ல we have a special award for ராதா மேம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலிகன்ட் லேடி ஆஃப் விஜய் goes to ராதா மேம், none other than her. அவங்களுக்கான ஆடியோ விஷுவல் முதல்ல பாத்துறலாம். ராதா மயக்கும் விழிகள், மழலை பேச்சு என கேரளத்து அலையா தமிழ்கரை சேர்ந்த பேரழகி. பல ஆண்டுகளாக இளைஞர்கள் மனதில் ஓயாமல் அடித்த பேரலை.
இளம் வயதிலேயே திரை பிரவேசம் கண்ட இவர் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 100 படங்களுக்கு மேல் நடித்து முன்னணி கதாநாயகியாகவே வலம் வந்தார். கதாநாயகர்கள் ஜோடி சேர வரிசையில் நின்ற காலம் முதல் இன்று வரும் அதே பண்போடும் நட்போடும் பழகும் குழந்தை மனம் கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமைசாலி விஜய் தொலைக்காட்சியின் ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றது பெருமைக்குரியது. இந்நிகழ்ச்சியின் மூலம் நம் இல்லங்களில் வலம் வரும் இவர் தன் நடன அறிவால் இன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இவரின் கலைப்பயணம் மேலும் பல ஆண்டுகள் தொடர வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது விஜய் டெலிவிஷன் அவார்ட். வெள்ளித்திரையிலிருந்து சின்னத்திரைக்கு வந்து நம்மளோட சின்னத்திரையை இன்னும் அழகாக்கினவங்க, பெருசாக்கினவங்க. சோ அந்த வகையில இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு இப்போ. அண்ட் ராதா மேம், இந்த அவார்டை வந்து உங்களுக்கு வழங்க போறவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. இல்ல, அதாவது என்னதான் சென்சுவலா போய் டச் பண்ணாலும் இல்ல, அப்படியா கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு முன்னாலே வந்தாங்க. ஓகே, வீட்ல எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க, பெருமையா சொல்றீங்க. யாருன்னு உங்க அக்கா தான். ஓகே, லெட்ஸ் வெல்கம் அம்பிகா மேம் ஆன் ஸ்டேஜ். என்று குயில் கூவாது, இன்ப மழை கூவாது, என்று குயில் கூவாது, elegant lady of Vijay award goes to Radha. Yes, Radha ma'am, how do you feel? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில இருந்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா கேட்பாங்க என்ன திருப்பி நடிக்கிறது இல்லையா அப்படின்னு. நிஜமாவே நடிக்கிறத விட ஜாஸ்தி 20 years ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபேனாக இருந்திருக்கேன். வாரத்தில் மினிமம் 3 படமாவது பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அதனால் சினிமாவை மிஸ் பண்ணலை. பட் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணேன், டான்ஸ். எனக்கு டான்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ புதுசாக டான்ஸ் டைரக்டர்ஸ், புது மாதிரியான க்ரியேட்டிவான டான்ஸ் எல்லாம் வரும்போது, சே, இன்னும் ஒரு 10 years கழித்து பிறந்திருக்கலாமே, இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கலாமேங்கிற அந்த ஒரு ஆசை அப்போ எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு நிறைய பேர் கூப்பிட்டு இந்த ஷோ வருவீங்களா, இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் இல்லைப்பா தெரியலன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கிடையாது, நிஜமாகவே டைம் இல்லை, ஃபேமிலி கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படியெல்லாம் இன்வால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒருத்தர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன சிச்சி இந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்களா அந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்களான்னு சொல்லுவார். நான் சொன்னேன், ஒன்று பண்ண, இந்த மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே இரு, எப்போது மூடு வந்து நான் வரேன்னு சொல்லுவேன். அப்போது நான் வரேன்னு சொல்லும்போது அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 இருக்கும் நைட்டு ஃபோன் பண்ணி தான் அந்த மாதிரி ஜோடியில் ஜட்ஜாக ஃபினிஷ் ஆச்சு, நீங்கள் வரீங்களான்னா சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி டான்ஸை பார்ப்பேனே தவிர ஜட்ஜ் பண்ணுறது எப்படின்னு கவனித்தது கிடையாது. டான்ஸ் மட்டும் பார்த்துவேன், ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அவ்வளோ கவனம் இல்லை. பட் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அவங்க மனசை நோகடிக்காமல் அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பெட்டராக டான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக
என்னால் முடிஞ்ச நான் பெரிய கிரேட் டான்ஸர் ஒன்றும் கிடையாது, பட் ஆனாலும் எனக்கு மூவியில் கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி சஜஷன்ஸ் தான் கொடுப்பேன். அதில் கூட ஏதாவது கொஞ்சம் பெட் நல்லா டான்ஸர்னுக்கு மேலே கொஞ்சம் கோவப்பட்டிருப்பேன் பிகாஸ் அவங்க மேலே இருக்கிற உரிமை. ஸோ அதனால் நல்ல ஜட்ஜு, நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லும்போது நிஜமாகவே அந்த கண்டஸ்டன்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு பேட்சு த பெஸ்ட் பேட்ச். அவங்க வந்து அவங்களோட அந்த அந்த ஒரு பேஷன், அவங்களோட அந்த ஒரு சின்சியாரிட்டி, அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்த்து தான் இந்த சீசன் கூட நான் ஜட்ஜாக இருந்திருக்கேன். ஸோ ஒரு சின்ன சொன்ன மாதிரி சின்ன திரை வெள்ளித்திரை அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாமே சந்தோஷம் கொடுத்த ஒரு ஷோ. ஸோ அதுக்கு வந்து விவேக், டேனி அண்ட் விஜய் டிவி, ஒவ்வொருத்தர பேர் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. விவேக் எல்லாம் வந்து நம்பவே மாட்டீங்க, என் பசங்களை திட்டுறதோட அவரை திட்டிட்டு இருப்பேன் பிகாஸ் ஐயோ அப்படி இல்ல விஜய் டிவி என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்கு, அந்த டானி இருக்காருல்ல நம்ம பாட்டுக்கு ஜட்ஜோட சேர்ல உட்கார்ந்தாச்சுன்னா அப்படி இப்படி இல்ல, ரொம்ப பயக்கணும், ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அழ வந்துடுச்சுன்னா ஐயோ. டானி வந்து சும்மா ஸ்டுடியோல தான், அப்படி வீட்ல அந்த மாதிரி கிடையாது, வீட்ல போனா அவர்தான் திட்டுவாங்க. வீட்ல அவர்தான் நல்லா இருக்கு. பட் ஐ அம் தேங்க்ஃபுல் டு விஜய் டிவி, ஒரு நல்ல யங் டீமோட திருப்பி வந்து ஒரு ஜட்ஜா வந்து உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து அவங்களோட சேர்ந்து வர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. ஐ ரியலி ஃபீல் கிரேட். விஜய் டெலி அவார்ட்ஸில் அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக வரப்போகிறது ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். கிவ் இட் அப் ஃபார் தி டான்சர்ஸ். Thank you.
உங்கள் விஜய். சன்ஃபீஸ் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ். அடுத்த விருதினை வழங்க விஜய் டிவிக்கு ஒரு ரொம்ப பரிச்சயமான முகம். இவருடைய வார்த்தைகளும் சரி, இவருடைய காமெடியான பேச்சும் சரி, இவருடைய திங்கிங்கும் சரி, வேற லெவலில் இருக்கும், யூனிக்காக இருக்கும். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் யோகி சேது அவர்கள் ஆன் ஸ்டேஜ். Favorite reality show. The nominees are Favorite reality show. The nominees are அணு அளவும் பயமில்லை, சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் ஒன், கிச்சன் சூப்பர் ஸ்டார், உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா? And the winner is the favorite reality show is Super Singer. Can we have all the judges on stage? ஒரு சில வார்த்தைகள். எனக்கு ஒன்று சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு மனசுக்கு எவ்வளோ மூட் ஆஃபாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் விஜய் டிவி செட்டுக்குள்ளே வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் நான் என்னையே மறந்துடுறேன். அது ரொம்ப உண்மை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு எபிசோட்ஸ் ஷூட் பண்ணும்போதும் அதில் ஒரு புதுமை ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ரவுஃபா அண்ட் ஹர் டீம். தேங்க்யூ வெரி வெரி மச். சன்ஃபீஸ்ட் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னா அதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஹூ ஆர் அப்பிலர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஆர் டைட்டில் ஸ்பான்சர் சன்ஃபீஸ்ட் ஃபார்ம் லைட் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராம்ராஜ் காட்டன்ஸ், ஏர்டெல், பிரஸ்டீஜ், விவெல், ரூபி பில்டர்ஸ், ஜிஎஸ்கே ஹாலிக்ஸ், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை, வசந்தம் ப்ரமோட்டர்ஸ், சென்னை சில்க்ஸ், DHFL, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்டிஆர் பியூர் கோகனட் ஆயில், சிந்தால், ஹயத். ஸோ அடுத்த அவார்ட் கேட்டகரி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சூப்பர் சிங்கர் ஃபோருடைய கண்டெஸ்டன்ஸ் ஃபார்மர் வின்னர் எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ மேடைக்கு வரணும். Yeah.
என்னதான் அவங்களாம் பிளேபேக் சிங்கர்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் இருந்தாலும் இவங்க எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகள். ஸோ கார்பன் மொபைல்ஸ்க்கு மீண்டும் ஒரு நன்றி. நாலு பேருக்கு இதிலிருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கார்பன் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்க போகுது. இருக்கிற குரூப்ல இருந்து நாலு பேர் உங்களுக்கு பிடித்தமான பாட்டில் ரெண்டு ரெண்டு வரி பாடணும் எங்களுக்காக. சரணடைந்தேன் Thank you, Vaishali. Okay, next, Anu. நீ பார்த்த பார்வை கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவு கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. Thank you, Anu. பிரகதி யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். Thank you, சந்தோஷ். அஜித். விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, பேர் எதுவும் வேண்டாமே பின்னே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, பேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே. Thank you, Ajit. Thank you. ரோஷன். ஐயோ ஆனந்தமே,
நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, நூறு கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வாவா கதை பேச. ஐயோ, thank you ரோஷன், thank you very much அனிதா. இது ஒரு நில காலம், இரவுகள் கனா காணும். இது ஒரு நில காலம், இரவுகள் கனா காணும். ஆடை கூட பாரமாகும், ஹே பாரிஜாதம் நேரமாகும், இளமையே வசந்தவானம் பரவையே வருகவே. இது ஒரு நில காலம், இரவுகள் கனா காணும். Thank you. Thank you very, very much. A big round of applause for our Super Singer stars. இங்கே வந்து எங்ககிட்ட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, வி ஹவ் த வினர்ஸ் ரைட் ஹியர் வித் அஸ். கார்பன் மொபைல்ஸோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கோ டு அனு, ரக்ஷிதா, சாய் சரண் அண்ட் சந்தோஷ். ராஜசேகர் சார் தான் என்னுடைய அப்பான்ற மாதிரியும், நான் உண்மையிலேயே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு படங்கள் கிடச்சிச்சு சான்ஸு, டக்கு டக்குன்னு ஓடிச்சு. பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் தான் நிற்கிது. கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை அதோட ஒரு சிம்பிளாக தான் இந்த அவார்டை நான் பார்க்குறேன். ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கூடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். 10வது படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார் எனக்கு பேச வரும்ன்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு இந்த அவார்டை. He's the one who made me happy. Sunfeast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite singer female. The nominees are Favorite singer female. The nominees are Vada vada paya ya vasal vandu paya. Anita Pagade pagade ayyayyo pagade nee paatha Pooja Vaidyanath marakure peche korakure satinna daan kanna tharndalo kalayavilla kanava naravana poriya பிரகதி. நானும் மாறிட்ட கவலை இல்ல, உனக்காக பிறந்தேனே எனதழகா. அனு பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு மாலைக்கு வரசங்க போனாய். ஐயோ ஆகாதுங்க, அது மட்டும் வேணாமுங்க. ஐயோ ஆகாதுங்க, அது மட்டும் வேணாமுங்க. என்னைக்கு தண்ணி மாளவிகா. And the winner is மாகாப்ஸ். உங்க கையில தான் வின்னர் இருக்குன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணலாமா? ஓகே. ஏன்னா நம்ம தானே ஷோ ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கவுண்ட் டவுன். 5 ஓகே 5 5 4 4 3 3 2 2 1 Sunfeast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite singer female goes to Pooja Vaidyanathan.
விருதினை வழங்க மனோஜி அவர்களை அன்புடன் மேடை கேட்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூஜா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க பேசுற மாதிரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த விருதுக்கு. டெஃபினட்டாக என்னோட ஃபேமிலி தான் முதல்ல நான் தேங்க் பண்ணோம். அப்பாவோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நான் சூப்பர் சிங்கர் வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக ஆயிருக்க முடிஞ்சிருக்காது. டெஃபினட்டாக எங்கள் அம்மாவோட சப்போர்ட், மை சிஸ்டர் அண்ட் மை பிரதர் இன் லா. அதை தவிர ஐ வுட் லைக் டு தேங்க் சூப்பர் சிங்கரோட என்னோட த்ரீ பில்லர்ஸ், மை மெயின் ஜட்ஜஸ், ஸ்ரீனி சார், உன்னி சார் அண்ட் சுஜாதா மேம். கண்டிப்பாக அதில் ஸ்ரீனி சார் ஹஸ் பிளேட் அ வெரி வெரி மேஜர் ரோல். சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சப்போர்ட் பண்ணி இஸ் ஆல்வேஸ் பீன் வித் மீ throughout. And I also want to thank music directors Iman sir, Rehman sir, GV sir, James Vasanthan sir. ellarume enak opportunity koduthirukanga en mela nambike vechu. And thank you everyone, and thank you ellarkume romba thanks enakaga vote pannavanga ellarkume. thank you so much. Thank you Vijay TV once again for this. Congratulations once again Pooja. Thank you Manoji. DHFL best actor male fiction, the nominees are DHFL favorite actor male, the nominees are I love you Meenakshi, onna paakkarappalla mandagulla enanum aagudhu Meenakshi. Sendil for Saravanan Meenakshi, idha na eppadi solradhu nu theriyala ana bayangaramaa valikkudhu Meenakshi. Bharathi mama, உனக்கு ஏதாவது கெட்டது பண்ணுவேன்னு நினைக்கிறியா பரதி? ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க? நான் இங்கே நிற்கிறேன்னா அது உங்களால் தான். நல்லா ஊரில் வீதி வீதியாக சாப்பாடு கலைஞ்சி நல்லா எப்போ செத்து போயிருக்கேன். கமல்ஹாசன் வா தாயுமான மகம் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல மாமா. நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்? வடி கட்டின முட்டாள்னா, இல்லை நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்டு பல்ட்டி அடிக்கிற குரங்குனா? கார்த்திக் ஃபார் ஆஃபீஸ், இல்ல நீ ஃப்ரீயா இருக்கும்போது பேசி டைம் பாஸ் பண்ற கம்பெனினா? நான் எந்த மாதிரி ஒரு பொண்ண காதலிக்கன்னு நினைச்சனோ இர்ஃபான், அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபார் சரவணன் மீனாட்சி. அடிக்கடி என் கனவுல வருவா. எப்படி பாருப்பா? சுருக்கமா சொல்ல போனா எங்க அம்மா மாதிரி ஒரு பேரழகியா இருப்பா. உரும்பு தனத்துக்கும் ரவிடி தனத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம், அதை நீங்களா சரியா புரிஞ்சுக்கணும். விளையாடுத்தனமா இருங்க, ஆனா படிப்புல கோட்டை விட்டுறாதீங்க. எனக்கு எப்பவுமே வன்முறை மேல நம்பிக்கை இல்ல, ஆனா உங்க மேல நம்பிக்கை இருக்கு. And the winner is இந்த அவார்டோட winner அனௌன்ஸ் பண்றதுக்கு, can we have Pandiraj sir on stage? விருதினை வழங்க may I request Mr. Pavan Gupta to please join us on stage. DHFL favorite actor male fiction in the virudai peruvar Senthil Saravanan Meenakshi. யாருமே வந்து என்ன செந்தில்னே கூப்பிடுறது கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணது இந்த சரவணன் மீனாட்சின்ற ஒரு ஒரு சீரியல், லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு சீரியல். எங்கெல்லாம் பார்க்கும்போதும் என்னை வந்து ஸ்ரீராம் வந்து நம்ம விஜய் சேனல் ஹெட் வந்து என்னை கேட்பார், எப்போ மதுரை பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம், எப்போ மதுரை பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம்னு கேட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ரமணன் கிரியேட் பண்ணார். முதல்ல இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 50 எபிசோட் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் ரமணன் டிசைட் பண்ணி எனக்கு கூப்பிட்டாரு. 550 எபிசைட் பண்ணோம் சரவணன் மீனாட்சி. ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ ஒரு மெமரபிளான ஒரு ஜேர்னி.
ஒரு ஃபேமிலியாக மாறணும். இன்னைக்கு கூட வந்து காலில் ஒருத்தர் கேட்டார், உங்கள் அப்பா தான் ராஜசேகரா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னார். அந்தளவுக்கு ராஜசேகர் சார் தான் என்னுடைய அப்பான்ற மாதிரியும் நான் உண்மையிலேயே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு பாதி பேர் நம்பிக்கிட்டுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண, மேஜிக்கை கிரியேட் பண்ணது இந்த சரவணன் மீனாட்சி. தேங்க்ஸ் டு விஜய் டிவி, தேங்க்ஸ் டு ரமணன் சார், தேங்க்ஸ் டு அழகர் அண்ட் கோபால் சார், தேங்க்ஸ் டு த டீம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு விருதை வந்து நான் ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கலாம் அது கொஞ்சம் மெலோ ட்ராமாவாக கூட இருக்குன்னு. சரவணன் மீனாட்சி உடைய சக்ஸஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே பெரிய பெனிஃபிட். இதில் நடித்த நடிகர்கள், இதில் டைரக்ட் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இந்த தயாரித்த தயாரிப்பாளர் அன்வர், அவருக்கு இந்த ட்ராஃபியை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன எல்லாருக்குமே சந்தோஷம், ஒரு சின்ன வருத்தம் அன்வருக்கு தான். அன்வர், நீங்கள் இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டே நடந்திருக்காது. டெஃபினட்டாக யூ வில் கம் பேக் அண்ட் திஸ் ட்ராஃபியை நான் உங்களுக்கே டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எனக்கு ஓட்டு போட்டதுக்கு. நினைக்கவே இல்லை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரவணன். கண்டிப்பாக சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்கள் விஜய். சிவா ரொம்ப ரொம்ப தங்கமான யோகியமான ஒரு பையன். நீங்க என்ன சொல்றீங்க, கரெக்டா? தெரியல, நானே எப்படி என்ன புகழ்ந்துக்க முடியும்? போங்க எனக்கு. Sunfeast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite actor female. The nominees are Carbon Mobile. Favorite actor female. The nominees are Naan sonna kovapada matiye. Enna? I love you. It's okay. Srija Chandran for Saravanan Meenakshi. Hey. Ipa I love you thana sonna? ஒன்னு சொல்லலையே. ஏ ஃப்ராடு, சரியா கவனிக்கல, இன்னொரு தடவை சொல்ல. அதெல்லாம் முடியாது. நான் உன்னை லவ் பண்றனா இல்லையான்னு எனக்கு தெரியல. மகாலட்சுமி ஃபார் சரவணன் மீனாட்சி. எதுவும் ஆக கூடாதுன்னு மனசு பதறுது, கையில நடுங்குதுடா. ஜோதி, அம்மா என்ன சுத்தி கடல் அளவு பாசத்தை தண்ணியா தானம் பண்ணிருக்காங்க. அதுல சின்ன சின்ன கல்லு மண்ணு முள்ள எல்லாம் இருக்கலாம். எனக்கு அம்மா கடல். கல்யாணி ஃபார் பிரிவோம் சந்திப்போம். பத்தாம அன்பு காட்டின கடல். கடலை குறைக்கான நமக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு உன்னை விட வயசு ஜாஸ்தி. 1.5 வருஷம் தானே? 1 வருஷம் 8 மாசம். ஸ்ருதிராஜ் ஃபார் ஆஃபீஸ். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? இல்ல. கார்த்திக், என்னோட இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னோட கடைசி வரைக்கும் இருப்பியா? ஹரிணி, உங்களை மாதிரி நல்ல அருமையான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு இல்ல? மகேஷ்வரி, அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். புது கவிதை. சாரி சொன்னது? இன்னியோட இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ண போறேன்ல. And the winner is Can we have Sangeeta on stage? Along with our very beautiful Sangeeta, we also have Mr. Sunit Hajiza on stage to present the award. Director, Carbon Mobiles. First of all, evlo jam irukinga paakradhukku. Sangeeta ku or big round of applause kudukalama? Eppa vandhalo she is one of the best dressers I've seen. So, iniki also you're looking stupendous. What do you think ipo Vijay Television Awards odia first edition idu? Indha concept pathi neenga enna nenikringa? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ ஸோ மச் விஜய் டிவி. இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் சினிமாலேருந்து ஒரு பிரேக் கொடுத்து டெலிவிஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்ததுக்கு 2வது தேங்க்ஸ். அண்ட் தென் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஐயோ போர் அடிக்குமே அப்படின்னு நினச்ச டைமில் அப்பவும் என்னை விடாமல் என்னோடய ஃபுல் ப்ரெக்னென்சியை கவர் பண்ணி உங்களில் யார் பிரபுதேவாவில் வந்து அதை என் லைஃப் லாங் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் தேங்க்ஸ் ஃபார் தட்.
So the favorite actor, female, goes to... Shirija Chandra. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்ன சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. எல்லாருக்கிட்டேயும் தேங்க்ஸ் தான் சொல்லணும், வேறு ஒன்றுமே இல்லை. விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி. ரமணன் சார், உங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட், அதனால தான் எனக்கு இது கிடைச்சது. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னை மதுரையிலிருந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச ஜெரால் சார், டைரக்டர், அவருக்கு அவரையும் நான் நினைக்கிறேன் இந்த டைமில். என்னுடைய சரண மீனாட்சி, டைரக்டர், ப்ரொடியூசர், செந்தில், ராஜசேகர் சார், குயிலி ஆண்டி, விஜிகண்ணா ஆண்டி, ஸ்டாலின் சார், அப்புறம் ரம்யா, என் தங்கச்சியாக நடித்த சுஜி, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு இப்போ நான் நல்லா நடித்தேன் சொன்னால் அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். அப்புறம் எனக்கு வாய்ஸ் கொடுத்த ஜிஜி, ஜிஜிக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அப்பாவாக நடித்த வைவிஎஸ் சாரும், அப்புறம் எஸ் பாட்டியாக நடித்த எஸ் என் லக்ஷ்மி அம்மாவும் இன்றைக்கி இல்லை, அவங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு தான் இந்த அவார்ட் டெடிகேட் பண்ணுறீங்க. என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீஜா, தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸை இப்போ மக்கள் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்களே இப்போது, அண்ட் பட் அதே மாதிரி தான் வைக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வீட் ஆல்சோ லைக் டு ஹேவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மிஸ்டர் சுனில் ஹசிஜா, டிரெக்டர், காபன் மொபைல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் வெரி ஸ்பெஷல் ஒகேஷன். தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ வெரி மச். Feast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite entertainer nominees are Entertainer of the Channel. The nominees are இந்த உலகத்துல எல்லாமே கனெக்ஷன் தாங்க. பேசணும்னா போன் கனெக்ஷன், டிவி பார்க்கணும்னா கேபிள் கனெக்ஷன், சோறு திங்க கேஸ் கனெக்ஷன், மெயில் அனுப்ப நெட் கனெக்ஷன், ஏசி ஓட கனெக்ஷன். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஒரு கும்பல் யூஸ் பண்ணிட்டு திருட்டு கனெக்ஷன். அப்புறம் அந்த கலகல நடிகருக்கும் பல பல நடிகைக்கும் ஏதோ ஒரு பலான கனெக்ஷன். டிடி, நீ என்ன பண்றீங்க இந்த வாரம் காஃபில? யாருமா கெஸ்ட்? டிடி தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேனே. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ நீங்க அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏனா நான் சூடிங் போறேன். நானும் பெரிய ஆங்கர் தான். போ. என்னப்பா சின்ன வயசுல கைவீசப்பா கைவீசு கடக்கி போலா கைவீசு சொல்லல. ரோபோ சங்கர், நான் இது மாக்கல, இந்த இது நான் எப்ப பசங்க என்ன பசங்க அப்பா டவுசரை பட்டு என்கிட்ட கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் எப்படி போய் பத்மலியோட டான்ஸ் ஆடுறது? திருநெல்வேலினா ஃபர்ஸ்ட் ஞாபகம் அல்வா தானே, வரும்போது எங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தியா? அதுக்கு தான் ஊருக்குள்ள இது மாதிரி ஒரு மைனர் இருக்கணும்ன்றது. ஐயோ சொம்பு எடுறாத. இந்த விருதினை வழங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய செல்ல பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்களை மேடை Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite entertainer goes to Actually இவர் வந்து எனக்கு அப்புறம் ஹோஸ்ட் பண்ண வந்ததனால எல்லாரும் என்னோட தம்பின்லாம் சொல்றாங்க. சத்தியமா என்னோட 20 வயசு ஜாஸ்தி இருக்கு. அதை சொல்லிடுறேன், ரெண்டு பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகுது அந்த பொண்ணு. கரெக்ட் தானே? பெஸ்ட் என்டர்டெய்னர் கோஸ் டு மாக்காபா ஆனந்த்.
எடுத்து பாஸ் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டனை பாஸ் பண்ணிட்டீங்க. அது இது எது அப்படியே நீங்கள் உங்களுடைய பேபியை மாக்கா பாக்க கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேபியை மாக்கா பாக்க கொடுத்துருக்கேன். அது இது எது இஸ் யுவர் பேபி இல்ல அந்த ஷோ இஸ் யுவர் பேபின்னு சொல்லுவாங்கல்ல. ஷோவை கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஆமாம், அந்த ஷோவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது இது ஷோ அப்படிங்கிற பேபியை நீங்கள் மாக்கா பாக்க கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டேன். கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நிறைய நிறைய வாழ்த்துக்கள் நீங்கள் கொடுத்து மாக்காப்பாவுடைய படங்களும் உங்களை மாதிரி பிக் பிக் ஹிட் ஆகணும். ஏ, அதை வாழ்த்துற அளவுக்குலாம் கிடையாதுங்க. அவரும் வருவார், ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் நடிக்கணும்லாம் நிறையா திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். வாவ், நிறையா பண்ணணும் இல்லையா? சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா அவங்களுடைய ஹீரோயின் யாராக எடுத்துப்பீங்க? இப்போ ஒரு லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு ஹீரோயினுக்கு வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க. ஓகே, அந்த ஹீரோயின் யாராக இருக்கும்? விஜய் டிவி ஃபேமிலியில இருந்தால் நீங்கள் சூஸ். இல்லை, ஒரு ஹீரோயின் தான் படத்தில். ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஐயோ, அது இது இது மாதிரி. அப்புறம் அவர் லவ் பண்ணுவார். அப்போ யார் வந்து செட்டில் ஆவாங்க அந்த ஹீரோயினோட? அது அப்புறமா டாஸ் போட்டு முடிவு பண்ணிக்கோ. அட பாவிங்களா, இது என்ன திருடா திருடா கதை மாதிரி இருக்கு. சும்மா ஃபன் காமெடி. ஓ, ஆல்ரைட். அண்ட் வின் பண்ணிருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? அது கேக்கணுமே. ஆஃப் கோர்ஸ். ஆஃப் கோர்ஸ். நீங்க இருக்கும்போது எப்படி? நானே கேட்டா. யா, யூ டேக் ஓவர்ல. சோ மகாபா ஆனந்த் ஒரு பிரெஸ்டிஜியஸ் அவார்ட் வாங்கியிருக்கீங்க, அண்ட் இவ்ளோ பெரிய ஒரு ஆக்டர் கையில இருந்து வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்க, எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா, உங்கள் கையில் இது வாங்குறது. அண்டு இதுக்கு மக்கள்லாம் ஓட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம். ஏதோ பண்ணேன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம். நான் என்டர்டெய்னருக்கு இது தகுதியான எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கூட கேட்டகரியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வேறு கேட்டகரியில் இருக்காங்க. ரோபோ சங்கர் இருக்கார், ஜெகன் இருக்கார், அதுக்கப்புறம் அமுதாவானன், சிங்கப்பூர் தீபன், நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் சிரிச்ச போச்சு டீமில் இருக்கிறவங்களாம் வந்தாங்களா, நம்மளாம் முடிஞ்சோம். ஸோ எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இந்த கேட்டகரியெலாம் நீங்கள் இல்லை இல்லைன்னு வைங்களேன், மொத்தமாக வலிச்சுட்டு போயிருப்பீங்க. உண்மைதான்றீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என் வாய்ப்பு கொடுத்த விஜய் தொலைக்காட்சிக்கு நன்றி. நிறைய பேர் இருக்காங்க. மோசர் இருக்கார், மகேந்திரன் சார், பிரதீப் சார், ஸ்ரீராம் சார். நான் ரேடியோவில் இருந்ததுனால இந்த ஆக்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறதுக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது ஒரு. அண்ட் அதுக்கப்புறம் சிவாட்ட வந்து நிறைய அட்வைஸ் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பாவனை எப்படி சமாளிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்டு நான் இன்னொரு தேங்க்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் கூட இருந்த பாவனா, டிடி, கல்யாணி, ரம்யா, அண்டு நான் யார் கூடலாம் ஒர்க் பண்ணணும் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ நாள் வந்து நான் இங்கே வந்து இந்த அதெல்லாம் பொழப்பு நடத்திட்டுருக்க முடியாதானே. அதுதான் அந்த அந்த விஷயத்தை பண்ணிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். விருது ரொம்ப ஹெவியாக இருப்பதால் பாடி தாங்காத கண்டிஷனால நான் இட்டுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாக்காப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயன் பார்த்தா ஐ எம் சோ சோ ப்ரவுட். ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் ஷோ எங்க கூட தான் நீங்க பண்ணீங்க. ஜோடி சீசன் 5 பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ வென்ட் இன்டு மூவிஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச். உங்க கூட ஹோஸ்ட் பண்ணதனால தான் சினிமா சான்ஸ் கிடைச்சிட்டீங்க பாருங்க. பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு இல்ல அப்படி சொல்லிட்டீங்க பாருங்க. இல்ல அப்படி கிடையாது, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் விலகி போனா நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கறது. அவங்க ஹஸ்பண்ட் கூட அதான் முடிவு பண்ணிருக்காங்க. அட பாவி. ஓகே, சோ நம்மளுடைய விஜய் டிவி ஆங்கர்ஸ் அனைவரையும் அன்புடன் இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் இங்கே எல்லாருக்குமே. கேசரி கலர் ட்ரெஸ் போட்ட டிடி, சிவகார்த்திகேயன் எதுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம் இங்கே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா, ஜஸ்ட் டு சே தட் சிவா, வி வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்ல ஆக்டர், நீங்கள் ரொம்ப நல்ல என்ன சொல்கிறது ஹோஸ்ட்டாக இருந்தீங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பராக இப்போ பாடுறீங்க, சிங்கர் எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்த விட ஒரு பேசிக் குவாலிட்டி ஐ திங்க் நான் ரொம்ப தைரியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிவா பற்றி. இது எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவா வந்து ஏன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கா? ஆ, வாங்க வாங்க, ஆஸ் யூஷுவல் லேட், வாங்க சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க. ஆ, ஓகே. ஏன் சிவா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க? இந்த திறமையெல்லாம் தாண்டி தெர் இஸ் ஒன் குவாலிட்டி அபவுட் சிவா, இவ்வளோ பெருசாக அவர் வளர்ந்துருக்காரு. நான் என்ன சொல்வேன்னு தெரியுதா உங்களுக்கு? யூ ஹாவ் நோ க்ளூ இல்லை, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இது சொன்னதே கிடையாது சிவா கிட்டே. சிவா கிட்டே இல்லை, சிவா கிட்டேயும் சிவா பற்றி எந்த ஷோலையும் சொன்னது கிடையாது. ஸோ இப்போ சொல்லவா, சிவா ரொம்ப ரொம்ப தங்கமான யோக்கியமான ஒரு பையன். சி, இன்னைக்கு இவ்வளோ கேர்ள்ஸ்
எவ்வளோ அன்போட ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இவருக்காக இங்கே வந்திருக்கோன்னா தட் இஸ் பிகாஸ் அவருடைய குணம் அப்படிப்பட்ட குணம். சிவா அதை என்னைக்கும் விட்டுறாதீங்க. அதனால தான் இந்த டேலண்ட் எல்லாம் யா இருக்குது, பட் ஐ நான் பர்சனலாக நம்புகிறேன் அந்த ஒரு குணத்தினால தான் நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? நானே எப்படி என்ன புகழ்ந்துக்க முடியும்? போங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கேன். அப்படியே இருக்கேன் நான், கண்டிப்பா எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கேன் நான். ப்ளீஸ் அப்படியே இருங்க, அதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும். மாக்காப்பாவும் எங்க கோ ஆங்கர்ஸ் எல்லாருமே அப்படிதான். அதனால இவரை ஃபாலோ பண்றதுனால மாக்காப்பாவும் நெக்ஸ்ட் இஸ் கோன் டு பீ எ வெரி பிக் ஹீரோ அப்படின்னு ஜஸ்ட் எல்லா கேர்ள்ஸ் ஆங்கரும் சேர்ந்து எங்களுடைய பாய்ஸ் ஆங்கரை வந்து நாங்க வந்து பெருமைப்படுத்தணும் எங்களுடைய கோ ஆங்கர்ஸ். ஏன்னா வி ஹாவ் த பெஸ்ட் well-behaved co-anchors. Very true, Didi. Very, very true. எங்களுடைய மேல் co-anchorsக்கு ஒரு பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். தங்கமான பசங்க இவங்க ரெண்டு பேரும். On behalf of Vijay TV, இன்னும் நிறைய சிவ கார்த்திகேயன் மாதிரி நிறைய பசங்களை நாங்கள் அனுப்பிச்சுட்டே இருப்போம். வெளித்திரை, பி ரெடி ஃபார் அஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லேயும் சரி போய் கலக்கணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, இங்கே சான்ஸ் கொடுக்குறாங்க, இதை பண்ணிடுவோம். தமிழ் ஒழுங்காக பேச வருது, அவ்வளோதான். அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சேனல் அண்ட் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லோரும் சேர்ந்து எங்களோட ப்ரைட்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கும்போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் பெருமை அப்படின்ற விஷயந்தான் அடுத்தடுத்து ஓட வைக்கும்னு நினைக்கிறேன். என்ன அண்ட் இந்த விஜய் டிவியில் நான் இது எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மிமிக்ரி பண்ண தெரியும் அப்படிங்கிறவன ஸ்டேஜில் ஏற்றி விட்டது தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் கலக்கு போது யார் டீமுக்கு தான் சொல்லணும். வெங்கடேஷ் பாபு சார், தாம்சன் அண்ணா, பிரவீன் அண்ணா, நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும், அந்த டீமில் இருக்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜோடி டீமில் இருக்கிற நெல்சன் அண்ணா, ராஜ்குமார் அண்ணா, விவேக் அண்ணா எல்லாருக்குமே சொல்லணும். அண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஹோஸ்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோடய அதிதி எதிர் டீம், இகி சார், சுனிதா, என்ன தியாகுண்ணா, சுவாமிண்ணா, நிறைய பேர் இருக்காங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஷோஸ் நான் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் ஆனாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் டிசைட் பண்ண பிரதீப் சார், மகேந்திரன் சார், அண்ட் ஃபைனலாக ஸ்ரீராம் சார், அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணாலும், எத்தனை படங்கள் பண்ணாலும் ஸ்டார்ட் வந்து விஜய் டிவியிலேருந்து தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அவங்களா சொல்கிறேன். நான் போய் நான் விஜய் டிவியில் தான் ஆரம்பித்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படல. அண்ட் முதன் முதல்ல மெரினா படம் நடிக்கும்போது நிறைய பேர் ஃபேமிலி க்ரௌட் வந்து படம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜய் டிவி கொடுத்த ரீச் தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெலிவிஷன்லேருந்து சினிமாவில் ஒருத்தர் போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத உடச்சி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளவு பெருமையாக நிற்க வச்சுருக்கிறது விஜய் டிவி. இங்கே ஒர்க் பண்ண எல்லோரும் அண்ட் ஃபைனலாக விஜய் டிவி பார்த்த எல்லோரும் அண்ட் மக்கள் எல்லாருமே எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் அது மாதிரி சூப்பர் சிங்கர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். யாரையாவது மறந்தேன்னா சாரி. ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். ஒன்றே ஒன்று தான் ஆசைப்பட்றேன், என்றைக்குமே இவங்க வந்து ப்ரைடுன்னு நினைக்கணும் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் அடுத்தடுத்து காத்துட்ருக்குன்னு தெரியும். ஏன்னா டக்கு டக்குன்னு படங்கள் கிடச்சிச்சு, சான்ஸு டக்கு டக்குன்னு ஓடிச்சு. பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் தான் நிற்கிது. அதுக்கு இந்த மேடை, இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாரும், இந்த டிவி கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதோட ஒரு சிம்பிளாக தான் இந்த அவார்டை நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்தடுத்து தொடர்ந்து ஓடிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லாம் கொடுக்குற இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க் யூ, லவ் யூ ஆல். We will do a dance number together. Can I have a dance number? ஏன்னா இவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிடுறாங்களா, இவங்களை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. Can I have the song please?
பர்ஃபார்மன்ஸ் ரைட் சொசைட்டி லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை லைவ் அண்ட் ரெக்கார்டட் இவெண்ட்ஸ் நடத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும் வி ஹாவ் இட் ஒன்ஸ் அகேன் இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் ரைட் சொசைட்டி லைசன்ஸ் இஸ் மேண்டட்ரி ஃபார் ஆல் லைவ் அண்ட் ரெக்கார்டட் இவெண்ட்ஸ் வி டூ ஹாவ் இட் ஆல்சோ ஃபோனோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் லிமிடெட் லைசன்ஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் மியூசிக்கல் இவெண்ட்ஸ் வி ஆல்சோ ஹாவ் Feel my love in
loving, yo. Come on, feel my loving. Come on, feel my loving, yo. Come on, feel my loving. Come on, feel my loving, yo. ஒரு மாதிரி பார்த்தது யாரு, அது மாதிரி பேசியதாரு, புது மாதிரி தொட்டது யாரு, என் மாதிரி யாரு. ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கோடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். 10வது படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார். எனக்கு பேச வரும்ன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு அவார்ட். He's the one who made me up. Kannaram kadal vandal kanneeru thitti paadum veranrum theva illa eri mattum podum podum ennodu neeyum vandal ellame kaiyil serum veranrum theva illa eri mattum podum podum naala kootu poduvadharku kaaranam andha kaalathula romba gaada thuni naan poduven naanu ramaraja mattum dhaan kodam paakathula allowed to wear that maadu muttaadhu engalukku mattum
Sun Feast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. Favorite pair. Sun Feast Farm Light Favorite Screen Pack. The nominees are... Sindhil and Srija Chandran for Saravanan Meenakshi. Raji, nane sollirta. Vena vena, nane sollirta. Karthik and Shruti Raj for Office. Adha saangal avarikkum time ketirukkene. Okay. Irfan and Mahalakshmi for Saravanan Meenakshi. Disturb pannuvom innikku yaar yaar guest ah vandirukranga. Erodu Magesh and Balaji for naduvula konjam disturb pannuvom. Very good, nee pesa aarambichita. Yes, ena pala vena thittradhula kaalu vandiruchu. Okay, unoda thopanar unna engitta oppadichu thopukku poitar. Avar inga dhaan okkandirukkar pa paarunga pa ivana. இயக்குனர் பி வாசு அவர்கள். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. ஸோ சன் ஃபீஸ்ட் ஃபார்ம் லைட் ஃபேவரட் ஸ்க்ரீன் பேர் கோஸ் டு கார்த்திக் ஸ்ருதி ராஜ். என் ராஜி அப்படி தான் எங்களுக்கு வந்து உங்களை தெரியும். என் அதுதான் உங்களுடைய நிஜ பேர் எல்லாம். ஆமாம், கரெக்ட். ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே? சந்தோஷமாக இருக்கு, எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கவில்லை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ரமணன் சார், பிரம்மா சார், அப்புறம் ஸ்க்ரீனில் நல்லா காமிச்ச பாலா சார், அப்புறம் எங்கள் என்டையர் டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். அப்புறம் ஓட் போட்ட எல்லாருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சொல்லி அவன் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ண தான் இங்கே வந்தேன். ஏன்னா நடிக்க வச்சு உனக்கு ஏதோ இருக்குது நடிக்கணும்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு ரமணன் சார் தான். ஸோ வந்து அவர் இல்லைனா நான் இங்கே இல்லவே இல்லை. அண்ட் வந்து நிறைய விஷயம் லைஃப்பில் எந்த டிசிஷன் எடுக்கினாலும் அவளை கேட்காம நான் எடுக்க மாட்டேன். அதே சமயம் பிரதீப் சார், ஸ்ரீராம் சார் இங்கே இருக்கவங்க எல்லாமே என்னை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் தகுதியான்னு தெரியல. பட் சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. இதுக்காகவே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயம் நான் செய்யணும் அவங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்திக் அண்ட் தேங்க்யூ ராஜி. பி வாசு சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சன் ஃபீஸ் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸில் அடுத்தது ஸ்பெஷல் ஜூரி அவார்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சீரியலில் இரண்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வந்து அவங்க வந்து மெயின் கேரக்டர்ஸ் அளவுக்கு பிரபலமாகி, ஐயோ அவங்கள எப்போ பார்க்க போகிறோம், அவங்களுடைய காமெடி நம்ம எப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப 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 ஏங்க வச்ச ஒரு ஜோடி அவங்க. சரவணன் மீனாட்சி சீரியல்லேருந்து சரவணனுடைய அப்பா அண்ட் அம்மாவுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். கேன் வி ஹாவ் குயிலி மேம் அண்ட் ராஜசேகரன் சார் ஆன் ஸ்டேஜ்? அண்ட் இந்த விருதினை வழங்க அவங்களுடைய மகனையும் அவங்களுடைய மருமகளையும் அன்புடன் மேடை கழிக்கிறோம். கேன் வி ஹாவ் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா, ஆல்சோ நோன் அஸ் சரவணன் அண்ட் மீனாட்சி? யா
உங்களுடைய ஃபேவரட் ஃபேவரட்டான ஜோடி. தேங்க் யூ ஸோ மச் சார், தேங்க் யூ மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது இரண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரிஸ், எங்கள் ரெண்டு பேருக்கும் டென்ஷன் கொடுக்கக்கூடிய கேட்டகரிஸ் கூட. இந்த ரெண்டு கேட்டகரிஸ் விருதினை வழங்க, கேன் வி ஹாவ் தி ஜிஎம் ஆஃப் விஜய் டிவி மிஸ்டர் ஸ்ரீராம் ஆன் ஸ்டேஜ். இவரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா, விஜய் டிவியோடைய உயிர் நாடி அப்படின்னு உறுதியாக சொல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பிக் சப்போர்ட். அவருடைய வாயிலேருந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் ஹீ இஸ் absolutely been amazing to all of us. So a big round of applause for the GM of Vijay TV. Sunfeast Farm Light, favorite anchor female. Sunfeast Farm Light, favorite anchor female. The nominees are... ஒரு பில்லா மாதிரி வந்திருக்காரு. அவங்களுக்கு ஆக்சுவலா காஸ்டியூம் ரெண்டு நாள் லீவ் போட்டாப்ல. அதுல இருந்து பதிகில் சேர்ந்து நீங்க மப்ளரா போட்டுக்கிங்க. ஜோடி நம்பர் 1. அழகுலயே அழகு சேக்கிறது என்ன தெரியுமா? நீ கடனா வாங்கிருக்க பாரு, அந்த கண்ணாடி தாண்டி செல்ல குட்டி. இன்னைக்கு மொத்தம் டாப் 12 டான்சர்ஸ் நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ரம்யா, உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா? தேர்வாகி இனி அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க. அண்ட் அந்த 10 பெஸ்ட் டான்சர்ஸ்ல இருந்து ஒருத்தர் தான் அடுத்த பிரபுதேவா. பூரா போட்டி போட்டானா உங்களோட ஹெல்த் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். பாவனா, தாங்கிக்க முடியாது. சூப்பர் சிங்கர் கூட போட்டி போடுங்க. ஒரு குழந்தையோட நீங்க ஜெயிச்சாலே நீங்க பின் பண்ணிட்டேன்னு நாங்க ஒத்துக்குறோம். நிலா பாடல்கள் என்று சொல்லும்போது நம்ம நினைவுக்கு வர்ற நிறைய அழகான பாடல்கள் இருக்கும். பெண்ணிலவே உன்னுடன் அழகி போட்டியில் சண்டையிட அழைக்கிறார் எங்கள் திவ்யா ஃபார் சூப்பர் சிங்கர். நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் அவரோட கரியரை ஆசை ஆசையாக ஆரம்பித்தவர். அவர் எவ்வளவு தனாவட்டாக இருந்தாலும் ஹி இஸ் குட், சூப்பர் குட். வெரி ஹாப்பி டு வெல்கம் ஜீவா. அனு ஃபார் காஃபி வித் அனு. அண்ட் தி வின்னர் இஸ் favorite anchor female. Again, absolutely no surprises, Dee Dee. Words, Didi. Words, பேச்சு. அது வந்து பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா வந்து ரெண்டு நேஷன் சேரும், ரெண்டு குடும்பம் சேரும், அதனால் ரெண்டு குடும்பம் பிரியும், ரெண்டு நேஷன் பிரியும், வார் வரும், அது இதுன்னு பெரிய லெவலில் இருக்குது. பேச்சு, அந்த வார்த்தை, நமக்கு தெரிகிற மொழி, அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நமக்கு அது ஒன்று மட்டும்தான் லைட்டாக வருது. அதால் நம்மளை வச்சு என்ன பண்ணுவோம்? ஒன்றே ஒன்று தான் பண்ணலாம். நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட நல்லதை நம்ம வெளிக்கொண்டு வரலாம். இதே பேச்சுனால நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பெஸ்ட், அவங்களோட குட்டை நம்ம சீக் பண்ணலாம். வென் யூ சீக் இட் வித் லவ், அது எங்கேயோ ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்பினேன். அதை நம்பி நானாக தனியாக பண்ணி அதை அங்கே போட்டுருவேன் ஆன் ஸ்க்ரீனில் என்னோடய டீமோடு சேர்ந்து. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்குதா, பார்க்குறவங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியல. ஜஸ்ட் கடவுளை வேண்டிக்க வேண்டியது, ஐயோ ஷோ ஹிட் ஆகணுமே, ஐயோ நல்லா இருக்கணுமேன்னு. பட் இன்னைக்கு கடவுள் மாதிரி நீங்கள்லாம் ரீப்ரூவ் பண்ணியிருக்கீங்க எனக்கு. வாட் ஐ திங்க் என்னோடய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் லவ்ங்கிறது கரெக்ட் அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் தெரியும், எனக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. 3 வயசு வரைக்கும் பேச்சு கூட வரல எனக்கு, நம்புகிற மாதிரி இருக்காது. பட் எஸ், ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கூடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார் எனக்கு பேச வரும்ன்ட்டு. ஸோ முதல்ல தேங்க் பண்ணிடுறேன் முக்கியமான ஆளுங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு, திருமதி ஸ்ரீலதா நீலகண்டன், திரு நீலகண்டன் தேவர், அவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு. அப்புறம் இந்த சோர்ஸ் ஆஃப் லவ், இந்த அன்பு தான் எல்லாமே, அது கொடுத்தா எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்கல லிவிங் ப்ரூஃபாக இருந்தது என்னோடய தாத்தாவும் பாட்டியும், மாண்டி ஸ்ரீதரன், ராதாபாய் ஸ்ரீதரன், அவங்களுக்கு நன்றி. அப்புறம் என்னோடய அக்கா, என்னோடய தம்பி, என்னோடய பிரதர்இன்லா, என்னோடய நெவ்யூ, ரொம்ப குட்டி ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி கிடையாது. பெரிய பெருசாக சப்போர்ட் பண்ண பெரியப்பா பெரியம்மா அண்ணா தம் அப்படிலாம் ரொம்ப கிடையாது. அதனால தான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நான் என் ஃபேமிலியாக நினைப்பேன். சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்
போட்டுட்டே அப்படியே வருவேன் ஷூட்டிங்க்கு. வந்து மாற்றிட்டு அந்த இப்போ வரைக்குமே காரிடாரில் நடக்கும்போது செட்டாக நான் சொல்லுவார், டிடி சாப்பிடாமல் ஏன் நீ ஷோவுக்கு போகிற, இருந்தால் என்ன இந்த இட்லி ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி வழியில் நடந்து போகும்போதே பிரசாதில் ஊட்டிகிட்டே வருவாங்க. இதெல்லாம் தான் ஐ திங்க் ஐ வாண்ட். ஸோ என்னுடைய பெரிய தேங்க்ஸ் வந்து ஒவ்வொரு செட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும், என்னோடய ஷோவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே வராது, எதுவுமே சரியாக என்னால் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி வளர்த்து விடுவாங்களோ அந்த மாதிரி என்னை வளர்த்து விட்ருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய கோ ஆங்கர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் என் கோ ஆங்கராக இருந்தது சேது அண்ணா, அவங்களேருந்து லாஸ்ட்டாக விக்னேஷ் கார்த்திகோட பண்ணேன். அவங்க வரைக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ ஸ்பேஸ், அவ்வளோ லவ் கொடுப்பாங்க எனக்கு. அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். என்னோடய எல்லா ஃபீமேல் கோ ஆங்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். எவ்வளோ பேருக்கு கிடைக்கும், நான் உனக்காக ஓட் பண்ணேன் டிடி அப்படின்னு அவங்க வந்து நாமினீஸில் இருக்கிறவங்களே வந்து சொன்னாங்க. அவ்வளோ பிளெஸ்ட்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். நான் அப்படி உங்களுக்காக பண்ணவே இல்லை, ஐ டோன்ட் நோ நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். அண்ட் என்னுடைய டிரெக்டர்ஸ், எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் டே ஒன்லேருந்து சேகர் அண்ணா வந்து ஓகே இது ஆடிஷனில் ஓகே அப்படி சொன்ன அவங்களில் இருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலாக மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜோடி தான் என்னோடய ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ. எப்படி ரியாலிட்டி ஷோ பண்ணும் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது, அன்றைக்கி எப்படின்னே தெரியாமல் நாங்கள் எல்லாருமே பண்ணோம். அப்போ என் கூட மூணு பேர் இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு அதை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நானும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தோம். ஆனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே சொன்னதே கிடையாது என் லைஃப்பில். ஏன்னா அவனுங்களை நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அவங்க என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெல்சன் திலீப் குமார், ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் விவேக் கில்பர்ட், ஐ லவ் யூ காய்ஸ். நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செவன் சி குரூப்பில் இருக்கிற மிச்ச பீப்புள், எல்லார் பேரும் சொல்ல முடியல, பட் ஐ வாண்ட் தேங்க் தெம். அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம், பட் நாங்கள்லாம் இப்படி இருக்கோன்னா பேக் போன்ஸ் ஆஃப் விஜய் டிவிங்க தான். ஸ்ரீராம் சார் ஆகட்டும், பாலா சார் ஆகட்டும், நானா சார் ஆகட்டும், தேவசனா, ஏன் அவங்க பேர் சொல்கிறேன்னா அவங்க டீமில் இருக்கிற எல்லாரும், ஒவ்வொரு டீமில் இருக்கிறவங்க நமக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் தான் எங்களோட பேக் போன். மகேந்திரன் என்னோடய பிரதர் மாதிரி. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னுடைய மேக்கப் மேன், என் ஸ்டைலிஸ்ட், என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ். என் லைஃப்பில் நிறைய நான் அழும்போது, சோகமாக இருக்கும்போது, அழுது மூஞ்ச தொடச்சிட்டு ஷோக்கு போகும்போது, சரிம்மா இந்தம்மா டிஷ்யூ வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு என் ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். பட் இதெல்லாம் தேங்க்ஸ் தான், பட் தேர்ஸ் ஒன் பர்சன் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டு. ஏன்னா அவர் மட்டும்தான் என்னோடய லைஃப்பில், எனக்கு இதெல்லாம் வர, எனக்கு என்ன வரும்னு தெரியாதப்போ இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு அப்பா மாதிரி ஹி ப்ரொடெக்டட் மீ, ஒரு அம்மா மாதிரி ஹி லவ்ட் மீ, ஒரு டீச்சர் மாதிரி ஹி கைடட் மீ. எப்போவுமே நாங்கள் நினைப்போம், சம்வேர் இன் அ லைஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் இருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்வேர் இன் அ லைஃப் என்றைக்காவது வி ஹாவ் டு மேக் தட் மேன் ப்ரவுட், பிகாஸ் தட் மேன் ஹஸ் கிவன் அஸ் ஸோ மச் பட் எக்ஸ்பெக்டட் நத்திங் ஃப்ரம் அஸ். எப்போவுமே திட்டுவாங்க, ஆனால் எங்களை மட்டும்தான் திட்டுவாங்க, அதுலேயே எங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி, எங்களை மட்டும்தான் திட்டுவாங்கன்னு நாங்கள் பெருமையாக பேசிப்போம். பாஸ் ஐ லவ் யூ அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் யூ, மிஸ்டர் பிரதீப் மல்ரா பீட்டர். தேங்க்யூ. Congratulations once again. And thank you, Sriram sir. Thanks a lot. The one who made me ever. Favorite anchor male. The nominees are Favorite anchor male. The nominees are சின்ன விளையாட்டான விஷயங்களோடு ஆரம்பித்த நிகழ்ச்சி கனமான குற்றச்சாட்டுகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது கோபினா உணர்வு சிந்தனையையும் உணர வைப்பதற்குமான ஒரு முயற்சி. அது இது எது காவால உந்தா ஆகும் சகதி, காதல்ல உந்தா நீ படுவ அவதி. என்ன இரியா சீரியஸா வச்சு பாக்குறியா? மூஞ்ச முதல் முறையா நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா உள்ள நர்ஸோட பா சிரிக்கும். சிவானி கூட யார் ஆனாலும் சரி, கண்ணை மூட்டு அடங்க உங்களால ஆட முடியும். இன் கேஸ் திறந்து பாத்துட்டீங்கன்னா ஈரோடு மகேஷ் 60 நொடி. ஆர் யூ ரெடி? தமிழ் மொழி ஒரு சமுத்திரத்தை போல
சரியா சொன்னா, சில லட்சக்கணக்கான வார்த்தைகளை உள்ளடக்கி கொண்டு பல அற்புதங்களையும் உள்ளே கொண்டு. ஜேம்ஸ் வசந்தன், ஒரு வார்த்தை ஒரு லட்சம். ஆழத்துல போய் முத்தான வார்த்தைகளை தேடி எடுத்து வர்றவங்க தான் இந்த நிகழ்ச்சியில வெற்றியாளர்களா விளங்க முடியும். சம்பந்தமே இல்லாத விஷயங்களை சம்பந்தப்படுத்த சம்மதிச்சு வந்திருக்க சம்பந்தமே இல்லாத சம்பந்தப்பட்டவங்களுக்கு கனெக்ஷன். வணக்கம், நமஸ்தே அண்ட் நமஸ்கார். அண்ட் தி வின்னர் இஸ் சன்ஃபீஸ்ட் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ். ஃபேவரட் ஆங்கர் மேல் கோஸ் டு favorite anchor male Gopinath. Or a big, big round of applause for such a deserving award, a deserving person. Gopina, the stage is yours. Well, ellarkum romba thanks. In the category la nominate aanavunga aagadhunga enna pa adu koralla nadugudhu. I'm really emotional konjam. போடுங்க. தமிழ்நாட்டில் பல பேரை கோட்டு போட வச்சது விஜய் டிவி தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் வெறும் கல்யாணத்துக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நாமினேட் ஆன ஆகாத நாமினேட் ஆக போகிற ஜெயிக்க போகிற எல்லாருக்கும் இந்த அவார்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டேட். எங்கள் அப்பாவுக்கு இந்த அவார்டை. இஸ் த ஒன் ஹூ மேட் மீ. ஆக்சுவலாக நிறைய அவார்டெலாம் வாங்கியாச்சு, பட் இங்கே இந்த அவார்டு கிடைக்குது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கூலில் உங்கள் வாதியாருங்க அது எல்லாத்தையும் தாண்டி வைரமுத்தவர்கள் ஒருத்தர சொன்னாங்க, ஜி டிவி விருதுங்கிறது ஜனங்களின் விருது அப்படின்னு. ஸோ இது நீங்கள் ஓட்டு போட்டு இந்தா அப்படின்னு கொடுத்த அவார்டு. தேங்க்ஸ் லாட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, என்னுடைய மனைவி துர்கா, மகள் வெண்பா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ. டீ கடை முக்கத்தில் கதவு வாசலில் இங்கே பார்க்குறப்பலாம் பெருசாக ஒன்று பண்ணும், பெருசாக ஒன்று பண்ணணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார். இப்போவும் கூட இன்னும் அடுத்தது ஒன்று பெருசாக பண்ணணும். அப்புறம் பிரதீபன், மகேந்திரன், அவங்களாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மை டீம், என்னுடைய ஆங்கர்ஸ் இங்கே நிற்கிறவங்கள தொடங்கி எல்லாருக்கும் தேங்க்ஸ் லாட். யாரையும் நான் மிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக நான் மேலே வரையிலே ஆண்டனியை மேலே கூப்பிடணும்னு பார்த்தேன். ஆண்டனி, வேர் ஆர் யூ? திஸ் அவார்ட் இஸ் யுவர்ஸ், இட்ஸ் அவர்ஸ். எங்கே இருக்கீங்க? ஐ வாண்ட் ஆண்டனி டு கம் ஆன் தி ஸ்டேஜ். இது எஸ் எனக்கு ரீசன்ட் டைமில் பிடிச்ச ஒரு பேட்டி ரஜினிகாந்த் சொன்னார், எனக்கு மிராக்கிள்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் கோபிநாத் மீட் பண்ணணும்? என் லைஃப்பில் நான் நிறைய தப்பு தப்பான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்,
ஐ ஸ்டார்டட் மை லைஃப் ஃப்ரம் திருநெல்வேலி, வென் டு பாம்பே. ஐஸ்கிரீம் பார்லர் நடத்தியிருக்கேன், ஹோட்டல் நடத்தியிருக்கேன், அட்வர்டைசிங் ஏஜென்சி நடத்தியிருக்கேன், ஃபிலிம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நிறைய பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் நஷ்டம்தான். எது மேலேயுமே எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் எனக்கான பிஸ்னஸ், எனக்கான இடம் இந்த மீடியான்னு பட்ட உடனே சென்னைக்கு வந்துட்டேன். நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம். அதில் ரைட்டான பீப்புளை அடையாளம் கண்டுறது இல்லை நமக்கு வந்து அமைகிறது தான் மிராக்கிள். கோபி, விஜய் டிவி ரெண்டு பேருமே எனக்கு மிராக்கிள் அமைஞ்சாங்க. விஜய் டிவி மாதிரி ஒரு ஸ்பேஸ், நான் என்ன தலைப்பு எடுத்தாலும் அதை ஒத்துக்கிற ஒரு மனசு, ஒரு மாடர்ன் தாட் உள்ள இடம். இங்கே நிறைய நட்சத்திரங்கள் தோன்றதுக்கு காரணம் இங்கே அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த டிவியில் மட்டும்தான் இருக்குது. அந்த சூழலை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு நியாயமாக உழைச்சோன்னா அதுக்கு பெரிய இடம் கிடைக்குது. கோபியை மீட் பண்ணது அந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு பங்கு. ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்கும் இதுக்கப்புறம் இப்படி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு என்னால் நம்ப முடியலை. யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் என் வீட்டுக்கு என்னுடைய வீடு திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். நான் அவர் ரொம்ப அழைச்ச பிறகு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நாங்கள் செட்டை தவிர வெளியே எங்கேயுமே பேசுகிறதில்ல, ஹைலி ப்ரொஃபஷ்னல். ஆனால் ரொம்ப எமோஷ்னலான உறவு ரெண்டு பேருக்கும், அது சட்டிலாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு சேனலில் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் தான் சொல்லுவேன். மற்றவங்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னாங்க, ஜிஎம்லாம் சொன்னாங்க. சார், என்னுடைய லைஃப்பில் உடன்பிறவா சகோதரர் பிரதீப் அண்ட் மிஸ்டர் ஸ்ரீராம், தேங்க்ஸ் டு தெம் பர்சனலி, டு த தமிழ் பீப்புள். நீயான நம்ம இந்த ஷோ ஒரு 8 வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, யூ ஆர் இன்டெலிஜென்ட், நாட் மீ. தேங்க்யூ. நியா நானா ஷோவுடைய டிரெக்டர் ஆண்டனி சாருக்கும், நியா நானா ஷோவுடைய ஆங்கர் அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய கோபி அண்ணாக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி போத் ஆஃப் யூ. சன் ஃபீஸ் ஃபார்ம் லைட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ். அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா காப்ஸ்? எஸ், ஒரு மியூசிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காதுக்கு இனிமையான குரல்கள்லாம் நீங்க கேட்க போறீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹாவ் த சிண்டிலேட்டிங், தி எவர் எவர் டேலண்டட் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மர் ஸ்டீஃபன் தேவசி அலாங் வித் மணி அண்ட் த பேண்ட், ஆல்சோ வித் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் திவாகர் சாய் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சத்ய பிரகாஷ். பிளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தெம். Yeah.
ஜும்பாலேயோ, ஜும்பாலே ஜும்பாயோ, ஜும்பாலேயோ, ஜும்பாலே ஜும்பாயோ, ஜும்பாலேயோ, ஜும்பாலே ஜும்பாயோ. கரு கரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை கொடுத்துதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து தாய்க. நீ ஒரு மல்லிச்சரமே, நீ இலை செந்தும் மரமே, என் புது வெள்ளி குளமே, உன்னை தேடும் கண்கள் ஏ, நீ தங்க சிலையா பெண், துறை பொங்கும் மலையா மண், பதன் பின்னும் பலையா உன்னை தேடும் கண்கள். புது புது வரிகளால் என் கவிதை தாழும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி பழியுதே, மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே, மறுபடி மறுபடி உன் முகமே என்னை சூழ. ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமே, கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை, ஓ என் மீதிலே உன் வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன், அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை, ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே, கண்ணே உன் கண்ணுக்குள்ளே பூமி பந்து சுத்துதே, கண்ணோரம் காதல் வந்த
ஜனனம் என்பது ஒரு கரைதான், மரணம் என்பது மறு கரைதான், இரண்டுக்கும் நடுவே ஓடுவது தலைவிதி என்றும் ஒரு நதிதான். வாழ்க்கையில் பிடிமானம் வேறு இல்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம் தொடங்கும் இந்த இனம். மண்ணுக்குள் முடிகிறது விஷயம் தெரிந்த மனித இனம். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் பறக்கிறது. கருவில் இருந்தோம், கண்மூடி கிடந்தோம், தோம் கரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைந்தோம். அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது மீண்டும் தேனும் விழுக்கானே. நான் கோட்டு போடுவதற்கு காரணம் அந்த காலத்தில் ரொம்ப காடா துணி நான் போடுவேன். நானும் ராமராஜன் மட்டும் தான் கோடம்பாக்கத்தில் அலோடு டு வேர் தட் நாடு முட்டாது. எங்க ரெண்டு பேர் மட்டும் Sun Feast Farm Light Vijay Television Awards powered by Carbon Mobiles. அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் யோகி சேது அவர்கள் ஆன் ஸ்டேஜ். Favorite fiction series, the nominees are Favorite fiction series, the nominees are கனவுகள் காணும் வயசாச்சு, மனசுல ஆசை முளைச்சாச்சு, கனா காணும் காலங்கள் கிழமைக்கு முகவரை கிடைக்க. சரவணன் மீனாட்சி, ஆஃபீஸ், மீனாட்சி. Two winners, Saranan Meenakshi and Devam Thanda Veedu. Saranan Meenakshi, entire team, producer and entire team. Yeah.
Phonographic Performance Limited. License is compulsory for all musical events. We also have that. Thank you. Yogi Sethu sir, first இவ்வளோ பொறுமையாக எல்லா அவார்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் வந்து இருக்கிற நிறைய ஆங்கர்ஸ்க்கும் சரி, ஆக்டர்ஸ்க்கும் சரி, நிறைய சினிமா என்தூசியாஸ்க்கும் சரி, ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. அண்ட் யூ ட்ராவல்ட் வித் விஜய் டிவி ஃபார் ஓவர் அ டெக்கேட். வி சல்யூட் யூ அண்ட் வீட் லைக் டு ஆனர் யூ. 15 இயர்ஸ் 15 ஃபார் ஓவர் அடிக்கிறோம் 15 இயர்ஸ் 15 வருடங்களாக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த சேனலோட அதனுடைய பிறப்புலேருந்து பயணிச்சுட்டு வரீங்க. அண்ட் இன்றைக்கி வீட் லைக் டு ஆனர் யூ. யோகி சேது நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், விமர்சகர் என தான் கையாளும் அத்தனை துறைகளையும் ஆளும் நையாண்டி நாயகர். அறிவார்ந்த கருத்து, விபரமான விவாதம், நையாண்டி பேச்சு, இது இவருக்கே உரியது. ஆண்களுக்கு அழகை தந்திருக்கும் இசை, ஆளுக்கோர் சைஸில் வைத்திருக்கும் இசை. காண்போரையும் கேட்போரையும் ஒரு கணமாவது சிந்திக்க வைக்கும் இவரின் பேச்சிற்கு தனி அகராதியே வேண்டும். ஆள் காட்டியவர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த எலெக்ஷன்லையும் சரியான ஆளை காட்டினதே கிடையாது. இந்த புள்ளி விஷயத்தில் ஒன்று தாங்க, இந்தியாவில் இருக்க எல்லாருமே பெரும் புள்ளிகள். என்ன சிரிக்கிறீங்க? இப்படி சிரிச்சு சிரிச்சு தான் செலெக்ஷனை தப்பாக பண்ணி அடிக்கடி எலெக்ஷன் வருது. தன் கலைப்பயணம் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை புதுமைகளை மட்டுமே புகுத்தும் புதுமை பித்தன். 2 மணி நேரம் படம் பார்ப்பதும் 2 நிமிடம் இவரிடம் உரையாடுவதும் ஒன்றுதான். இவரை பற்றி அறிய தேவை விக்கிபீடியா. ஆனால் இந்திய சினிமாவிற்கோ இவர்வோ என்சைக்ளோபீடியா. யதார்த்த நடிப்பாலும் ஏடாகூட பேச்சாலும் மக்கள் மனதை கொள்ளையடித்த இவர் விஜய் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கிய நையாண்டி தர்பார் டாக் ஷோக்களின் முன்னோடி. வெல்கம் பேக் டு நையாண்டி தர்பார். இன்னைக்கு நீங்க பார்க்க போற கெஸ்ட் யாரு? திறமைகளை அங்கீகரிக்கும் திறமைசாலியான இவர் விஜய் அவார்ட் எனும் சரித்திர நிகழ்வு தொடங்கவும் அதை தொகுத்து வழங்கியும் அவ்வெற்றியின் முதல் வரியை வரலாற்று பக்கங்களில் எழுதி. சின்ன தெரியும் பெரிய தெரியும் ஒரு குடும்பம் போல. அந்த குடும்பம் என்பது கோவிலாவது இந்த ரசிகர்களினால். சாதனைகள் பல சாதிக்க தயாராக இருக்கும் இந்த சாமர்த்திய சாதுவை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது விஜய் டெலிவிஷன் அவார்ட். ஆனர் பண்றதுக்கு நாங்க இன்னைக்கு கிங்ஸ் அண்ட் குயின்ஸா தெரிஞ்சிட்டு இருக்கோம்னா அங்க ஒரு கிங் மேக்கர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. We'd like to welcome our programming head Mr. Pradeep Milroy Peter on stage. சரியா இருக்கு. அது 15 வருடங்கள் வந்து விஜய் டிவியோட, பிரதீப் பீட்டரோட, மகேந்திரனோட, ஸ்ரீராமோட இன்னும் 20 வருடங்கள் பயணித்து கொண்டிருக்கு. இப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சும்மா ஜாலியாக இருக்கும், பொறாமையாக இருக்கு. நான்லாம் பண்ணும்போது ஒண்டியாக பண்ணுவேன். 4.5 hours 5 hours ஆல் ஆல் ஒன் தேர் வித்தவுட் ஈவன் ட்ரிங்கிங் எ சிப் ஆஃப் வாட்டர் ஹேவ் டன் ஷோஸ் தேர். அப்புறம் வந்து இப்போ டேலண்ட் வந்து இந்த ஹோல் சேனல் இஸ் கேட் அப் நோ டு ஹானர் டேலண்ட்டு. அப்போ வந்து நையாண்டி தர்பார்ன்ற ஒரே ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இவர் ப்ரொமோட்டிங் டேலண்ட். அதுலேருந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க. பறவை முனிமாலேருந்து கருணாசிலேருந்து வாழைமீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கானா உலகநாதன் வரை பா சிதம்பரம் வரைக்கும் எவ்ரிபடி பிகேம் மோர் அண்ட் மோர் ஃபேமஸ் இன் அவர் ஷோ. த ஃபஸ்ட் டேலண்ட் ஷோ ஆக்சுவலி ஸ்டார்டட் வித் நையாண்டி தர்பார் வே பேக் இன் 1999 15 இயர்ஸ் பேக். அங்கேருந்து ஆரம்பித்த என்னுடைய ஜேர்னி வந்து இட்ஸ் அ வெரி வெரி லாங் ஜேர்னி அண்ட் யூ நோ தேட். இன்ஃபேக்ட் விஜய் அவார்ட்ஸ் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்து நான் தான் ஹோஸ்டாக இருப்பேன், ஜூனியர் இருப்பேன். இந்த உலகத்தில் நடக்காத ஒரு காரியங்கள். இட் வாஸ் ஆல் ஆல் இன் ஆல் ஆரம் இந்த மாதிரி. பட் தி திங் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் இஸ் தட் எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் டிவி மாதிரி வரணும், விஜய் டிவி மாதிரி வரணுங்கிறதுலாம் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிலிட்டி. பிகாஸ் லீ மார்வின் சொன்னது போல் இட் டேக்ஸ் 20 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் லேபர் டு பிகம் ஏ ஓவர் நைட் ஸ்டார். அண்ட் தீஸ் பீப்புள் ஹவ் புட் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஃபார் மோர் தேன் அ டிகேட். அணு அணுவாக பிரதீப் பீட்டர் முதல் நாள் வேலையை சேர்ந்த நாளிலிருந்து தெரியும், நான் ஸ்ரீராமுக்காக வேலை தேடிய நாட்களில் இருந்து தெரியும். அணு அணுவாக தே பில்ட் திஸ் சேனல் பிரிக் பை பிரிக் எவ்ரிடே 24/7 ரவுண்ட் த கிளாக். இந்த ஐ ஃபீல் ஐ வில் நெவர் பி சர்ப்ரைஸ் அட் எனி சக்ஸஸ் தட் விஜய் டிவி ஹேஸ் காட். நீங்கள் வந்து யூ மஸ்ட் பி த நம்பர் ஒன் சேனல் ஃபார் எவர், நாட் இம்பாசிபிள்.
அண்ட் இட்ஸ் லைக் டேவிட் வர்சஸ் கோலியாத் மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு 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 ஜேர்னி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. எனக்கு வந்து தோணுது என்ன, நான் பயங்கர ஃபேன் ஆஃப் பாவனா மாகாப்பாலேருந்து ஆரம்பித்து டிடி, ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் டிடி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஷீ கிவ்ஸ் அ கிரெடிட் டு பிரதீப் மில்ரா பீட்டர். அண்ட் அவர் அப்படி தான் வந்து தேடி கண்டுபிடிப்பார். எனக்கு தோணும் அந்த ஸ்ரீஜான்ற நடிக்கிறாங்களே அவங்கள ரொம்ப அழகாக தோணும். எம்ஜிஆர் இருந்ததுனா அடுத்த சரோஜா தேவி ஸ்ரீஜா, சிவாஜி இருந்தானா அடுத்த நடிகர் தெலுங்கும் டிடி. அவ்வளோ டிடின்னு மரியாதைலாம் வாடி போடியும் கூப்பிடவும் கூட மனசு வரமாட்டேங்குது, வேறு எல்லாம் பேராக வச்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் டேலண்ட்ஸ். ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் சந்தானம். ஐ எம் அன் எக்ஸ்ட்ராடனரி ஃபேன் ஆஃப் சிவகார்த்திகேயன். எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு போனது பாருங்கள். நான்லாம் கோட்டு போடுவதற்கு காரணம் அந்த காலத்தில் ரொம்ப காடாக துணி நான் போடுவேன். நானும் ராமராஜன் மாத்திரம்தான் கோடம்பாக்கத்தில் அலோடு டு வேர் தட் நாடு முட்டாது எங்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரம். அந்த சட்டை மறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கோட்டு போட ஆரம்பிச்சது. ஸோ முத முதல்ல விஜய் டிவியில் கோட்டு போட ஆரம்பிச்சதே நான் தான். அப்போ வந்து கோபி இருக்கிறாரு, நான் முன் கோபி. அண்ட் ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் கோபி. தெர் ஆர் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் அண்ட் இன்யூமரபிள் பீப்புள் டெவலப்ட் கிரேட் ஷோஸ். அண்ட் ஐ வாஸ் ஐ எம் டுடே வெரி ப்ரவுட் தட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் மீ இன் ஒன் டே 15 இயர்ஸ் பேக் டவுன் த லைன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஐம் பர்டிகுலர்லி தேங்க்ஃபுல் ஃபார் மகேந்திரன், பாலா, நானா, ஷெனாய் அண்ட் தெர் ஆர் சோ மெனி இன்யூமரபிள் பீப்புள். பல வருடங்களாக வேலை விடாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தே ஜாயின் விஜய் டிவி, தே ரிட்டையர் இன் விஜய் டிவி. முதல்ல விஆர்எஸ் வாங்கினவன் நான் தான். அதனால் அந்த விதத்திலே ஐம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரெக்கக்னிஷன். அண்ட் தேங்க்யூ பிரதீப். பிரதீப் டஸ் நாட் கம் இன் டு த பிக்சர், பிரதீப் டஸ் நாட் போஸ்ட் ஃபார் ஸ்டில்ஸ், ஈ டஸ் நாட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, ஈ கேம் ஆல் அலாங் ஜஸ்ட் கிவ் திஸ் அவார்ட் டு மீ. ஐ இட்ஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட் பிபி. அண்ட் ஐ ஆல்வேஸ் கால் பிரதீப் மில்ராய் பீட்டர். பிரதீப் மில்ராய் பீட்டர் இஸ் பீப்புள்ஸ் மீட்டர் இன்சைட் விஜய் டிவி. தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் எவ்ரிபடி, எவ்ரிபடி இன்சைட் விஜய் டிவி. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் தேங்க்யூ பிரதீப் சார். மறுபடியும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆர் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஃபீஸ் ஃபார்ம் லைட், பவர்ட் பை கார்பன் மொபைல்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராம்ராஜ் காட்டன்ஸ், ஏர்டெல், பிரஸ்டீஜ், விவேல், ரூபி பில்டர்ஸ், ஜிஎஸ்கே ஹார்ட்லேக்ஸ், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை, வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ், சென்னை சில்க்ஸ், டிஹெச்எஃப்எல், தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்டிஆர் பியோர் கோகனட் ஆயில், சிந்தால் அண்ட் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹயத். தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்து எங்களுடைய விஜய் ஸ்டார்ஸ் இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச விருதுகளில் நீங்களும் ஒரு பங்காக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பாவனா அண்ட் மாகாப்பா எல்லார் சார்பாக ஒரு டாட்டா சொல்லிக்கிறோம்.